Hi, hi Madan. From this commission, I will be a common student. So, I will talk about the topic. So, in life, we have a future. We have a plan. We have a like work, study, and plan money. That is why we have a tap. We have a 100 years of generation. We have a loose being kept. So, absolutely. அப்சல்யூட்லி இது கரெக்ட் தான். பட் நம்ம வந்து அந்த கனெக்டில் இருக்கும்போது, ஸோ நம்ம வந்து அந்த கனெக்டில் நம்ம போகும்போது அந்த ஃபியூச்சரை பற்றி நம்ம திங்க் பண்ணுற பிளானில் வந்து ஃபர்கட் ஆகிரும். ஸோ நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, செக் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் வந்து ரிட்டர்ன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் எதுக்காக நம்ம ஃபியூச்சருக்கு போகிறோம் அப்படின்னு பண்ணி பார்த்தா நம்ம வந்து சேலரி ஏர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தோணும். ஏன் வந்து ஹாப்பியாக இருக்கும், ஏன் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு சில பல ரீசன் வந்து பாஸ்டில் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி நம்ம லைஃப் வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கு, ஸோ நம்ம லைஃப் இது எந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சின்ன ஒரு ஸ்டாட்டிக் மட்டும் உங்களை சொல்ல போகிறேன். ஒரு 3 ஸ்டாட்டிக்ஸ் அது மட்டும் சொல்லிவிட்டு அந்த வீடியோ முடிக்கிறேன். எனவே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த 3 விஷயம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஷார்ட் டைமில் முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறோமா இல்லை கரெக்ஷன் பண்ணுறோமா, இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் நான் சொல்லிடுவேன், சென்டர் பாயிண்ட் ஆஃப் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த லைஃப்பில் வந்து நம்ம முதல் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த வேர்ல்டு வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து செட் பண்ணணும். கேட்க கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் அதான் வந்து ரியல். இந்த வேர்ல்டு வந்து ஒர்க் ஆகலைன்னா, ஸோ நம்ம வந்து திங்க் பண்ணுவோம் இந்த வேர்ல்டே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தால் நம்மளை வந்து டாமினேட் பண்ணுவாங்க, ஸோ நம்மளை வந்து கேவலமாக பேசுவாங்க அப்படின்லாம் சில பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா இந்த வேர்ல்டு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது, ஸோ வேர்ல்டே வந்து ஒர்க் பண்ணல, ஸோ நம்ம வந்து எதுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா அது பெரிய பெரிய தப்பு. ஸோ இந்த கான்செப்ட் நான் சொன்னதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். இந்த வேர்ல்டு ஒர்க் பண்ணலன்னா நீங்கள் போய் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும். ஸோ நான் போய் அத்தனை ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன வேலையோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வேலை என்னமோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஷார்ட்டாக சொன்னோம்னா வேறு எந்த விஷயமும் நம்ம தலையிடக்கூடாது. ஸோ லுக் ஆட் த வேர்ல்டு வித்தவுட் ஒர்க்கிங், லுக் ஆட் த வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டு வந்து பாரு, பார்த்ததுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையே நீ டிசைட் பண்ணிக்கோம். ஸோ ஒர்க் ஆச்சுன்னா நீ வந்து உன்னோட ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ ஒர்க் ஆகலைன்னா உன்னோட ஒர்க் வந்து கொஞ்சம் டாப் ஆகும். அந்த ஆகுது ஆகலை அப்படின்னு வந்து உங்கள் மைண்டில் செட் பண்ணிங்க. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சால். அப்புறம் ஆக்சஸ் ஓவர் வேல்யூ. ஸோ ஆக்சஸ் ஓவர் வேல்யூ இதுனா ஆக்சஸ் ஓவர் வேல்யூ. ஸோ இருக்கிற வேல்யூ விட நம்மளோட மதிப்பு, நம்மளோட ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரெஷரை வந்து உன்னை கொண்டு போகணும். லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ட்ரெஷர் வந்து என்னென்னா ஹாப்பின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஷேடான ட்ரெஷர் என்னென்னா ஒரு ஃபீலிங்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ரெண்டு விஷயமே வந்து ஒரு பர்சனல் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஹாப்பிங்கிறது வந்து ஒரு பர்சனல் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும், ஃபீலிங் வந்து ஒரு பர்சனல் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும், வேறு யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்டாப் பண்ணக்கூடிய பர்சனை வந்து அபோனன் பண்ணிட்டேன்னா நம்ம வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த நான் இந்த டாபிக் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த டாபிக் வரும்போது, ஸோ நான் வந்து இந்த கேட்டகரியெலாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஆக்சஸ் ஆஃப் வேல்யூ வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நான் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஆக்சஸ் ஆஃப் வேல்யூ வந்து ஏன் நான் சொல்லணுன்னா உங்கள் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ மற்றவங்க வந்து உங்களை எப்படி ப்ரௌட் பண்ணுறாங்க, எப்படி வந்து உங்களை வந்து பேசுகிறாங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் வந்து பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஸ்டேஜில் பேசுகிறவங்க கம்மி பேர் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட் ஸ்டேஜில் பேசுகிறவங்க மட்டும்தான் நீ எடுத்துக்கணும். அதான் ஆக்சஸ் ஆஃப் த வேல்யூ, அதான் வந்து உங்களோட ஆக்சஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அதான் வந்து செகண்ட் முடிஞ்சது. தேர்டு வந்து ஆன்கோயிங் யுவர் செல்ஃப், ஆன்கோயிங் யுவர் செல்ஃப். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருந்திருக்கும். ஆன்கோயிங் யுவர் செல்ஃப்னா உங்களோட சுய இதில் வந்து உங்களோட செல்ஃப் இதில் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் போங்க. மற்றவங்க வந்து உங்களை பாராட்டுறாங்க, கிளாப் தட்டுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அவங்களோட மைண்டில் வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருப்பீங்க. ஒரு எஸ்ஏ படிச்சுட்டு அப்படியே ஒரு ரீட் பண்ணாமல் அது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணால் கூட ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து தாண்டி உங்களோட ஹார்ட்டில் வந்து நீங்கள் திங்க் பண்ணி செல் பண்ணுறோம் நான் போனேன். ஸோ அதனால் வந்து நான் சக்ஸஸ் ஆனதுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வேறு லெவல் ஒரு ஹாப்பி தான் சொல்லுவேன். இதை ஆன்கோயிங் யுவர் செல்ஃப், உங்களோட விஷயத்தை வந்து உங்களோட விஷனை வந்து நீங்கள் மட்டும்தான் ப்யூரிஃபை பண்ண முடியும், ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இதை நோட் தட் பாயிண்ட். ஸோ எல்லாத்துக்குமே இது நடக்காது. ஸோ சில பேருக்கு தான் நடக்கும். ஸோ சில பேர் நடக்கிறவங்க வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க, நடக்காதவங்க வந்து இன்னும் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ நான் சேஞ்சுக்கும் கரெக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சேஞ்சுனா நம்ம லைஃப்பை வந்து தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி வாழ்கிறது, அதான் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ஷன்னா நம்ம வாழக்கூடிய லைஃப்பை வந்து கரெக்ஷன் பண்ணுறது தான் கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் எங்கிட்ட கேட்டால், ஸோ சேஞ்ச் பண்ணால் பிஃபோர் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம்னு அர்த்தம். கரெக்ஷன் பண்ணால் நம்ம பிஃபோர் வந்து தப்பு பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ என்ன விஷயம் நம்ம பேசுகிறோமோ அதாவே திங்க் பண்ணி பேசினா சேஞ்சுக்கும் கரெக்ஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ சேஞ்சஸ் வந்து நம்ம மறந்துட்டு கரெக்ஷன் பண்ணுற டைமை பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் வந்து
டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் ஒரு அப்பாச்சி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். எனிவே தேங்க்யூ, லவ் யூ ஆல், ஜெய் ஹிந்த்.